விஜய் வந்து அரசியல் பார்க்கறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அரசியல் அலெக்ஸ் உண்மையிலே அரசி அந்த எப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கட்சி தொடர்கிறாங்கள இங்கே இப்போ கோயம்புத்தூர்ல இங்கே கேட்குறீங்க அதெல்லாம் சொல்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து பணையாளர்கள் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா பேசா போச்சு. அதான் விஜய் வந்து அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வரணும். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து காசை மீது மாற்றி மாற்றி ரெண்டு பேர்த்தையே மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக அரைச்சி ஒருத்தர் வரணும் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நிச்சயமாக ஒரு சினிமா விட்டுட்டு வர்றாரு, இப்போதைக்கு எடுக்காமல் வர்றாருன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு வருஷத்துக்கு என்னென்னு தெரிஞ்சு கொள்ளணும், ஃபுல்லாக விட்டுட்டாரான்னு என்னென்னு அவருக்கே தெரியும். அவரோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா படத்தை நடிக்கிறது பார்த்தீங்கன்னா 290 கோடி 300 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு. ரெண்டு படம் வருஷத்துக்கு நடிச்சாங்கன்னா அது அதே 500 கோடி 600 கோடி விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா அதில் ஒரு தொழில் அதையும் விட்டுட்டு வர்றாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நிறைய இப்பவே வந்து இந்த புயல் வந்தப்ப நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. சோ அதை வச்சு பார்க்கும் போது அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் தான் நாங்க ஜட்ஜ் பண்றோம். எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நல்லது பண்ணுவாரு தான் நினைக்கிறோம். ஆனா ஒரு மூவி நடிக்க மாட்டாருன்னு அது ஒரு பெரிய ஏன்னா ஒரு ஃபேன்ஸா இருக்கிட்டா வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காமராஜர் ஆண்டு நாடு இது. இதுல வந்து அரசியலுக்கு வரணும்னா நான் நினைக்கிறது பேசிக் தகுதி. ஆரம்பத்துல இருந்து ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரணும், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி. இந்த நடிப்பு துறையில இருந்து வரவங்க வந்து ஒரு கட்சிக்கு வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டியதவர எம்ஜிஆர் வந்தார். அவர் ஆரம்பத்துக்கிட்டே நல்லதுதான் பண்ணாரு, இவர் நல்லது பண்ணாரு. என்னோட 50 வயசா எனக்கு வயசு இப்ப 60 தெரியல எனக்கு. அதனால இது எனக்கு ஒரு காமெடியா தான் தெரியும். ஒரு நல்ல ஒரு ஐயா ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆனவர் அது மாதிரி ஒரு ஆள் வந்தால் இல்லை அதே ஒரு நிகழ்ச்சிக்கு. ஆனால் மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஏன்னா அவர் பாப்புலர் ஆக மாட்டார். நம்ம நாடு அப்படி தானே இருக்கு. ஆனால் இது நாட்டுக்கு வந்து நல்லது. இதுக்காக படமும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் டைம் அரசியல் தான் இருக்க போறேன், படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏங்க படத்தில் நடிக்க போகிறீங்க, இவர் படத்தில் நடிக்கிற மாதிரியே மறுபடியும் இருப்பா அப்படி அப்படின்னு கூட கேள்விவார். அதனால் அவர் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கலாம்ல. படம் நடிச்சா பார்க்க போகிறார், அவரை நம்ம முடியாது அவர் படம் தளபதி வர்றதுன்னு பற்றி ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வந்து அவர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட ரீச் பண்ணும். அப்போ அவங்ககிட்ட இளைஞர்கள் மட்டும் தான் இருக்கிறாரு. அதை விட ஜென்ரலாக இருக்கிற ஏஜில் உள்ளவங்க ஓட்டர் 2-3 தடவை ஓட்டு போட்டவங்க இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து பொது தேவையில் ரொம்ப ஈடுபடும். சும்மா வந்து ஒரு ஸ்கூலில் ஏதோ கொடுக்குற சின்ன விஷயம் வந்து தான் பண்ணிட்டு சார். ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அவர் ரொம்ப ரீச் பண்ணி அது 26ல விட அவர் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் வந்து ஃபேன்ஸோட ஓட்டம் மட்டுமே நம்பி அரசியலுக்கு வர்றது வந்து பத்தாது. ஃபேன்ஸை தாண்டி பொதுமக்களோட ஓட்டு வேணும். அதே மாதிரி யங்ஸ்டர் ஓட்டும் பத்தாது. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து சேம் கட்சிக்கு திருப்பி திரும்ப ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. அவங்களும் திருப்பி வேற பார்த்துட்டு மாறணும். கட்சியில் இருக்கவங்க வேறு கட்சி ஈஸியாக மாறிடலாம். பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு சின்னத்துக்கு ஒரு கட்சிக்கு ஒரு டிக்கெட்டாக ஊக்குவிச்சிருக்காங்க. டிக்கெட்டாக மாறுறது வந்து அவர் ஈஸி இல்லை. அதை வந்து அவர் ஈஸியாக வந்து இரு இரு பக்கத்து இருக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான புள்ளியை தான் கொண்டு வரணும். அந்தளவுக்கு பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு அது இதுக்குன்னு பெரும்பாலும் வெளில வந்துருக்க மாட்டேன். விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இனிமேலேருந்து வெளில வந்து ப்ரெஸ் மீட் நடத்துவார், எல்லா தொகுதிக்கும் வந்து பார்ப்பார். அது மாதிரி கிரவுண்ட் ஒர்க் நிறையா பார்க்கணும். நான் மற்ற கட்சியில் வந்து கிரவுண்ட் ஒர்க்கும் பார்ப்பாங்க, எலெக்ஷன் டைமில் போனால் நிறைய செலவு பண்ணுவாங்க. இல்லை இதில் அப்படி செலவு பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே வருவோம். விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி எனக்கு மாற்றுங்கிறது இல்லை, அது அவரவருடைய சொந்த விருப்பம். ஆனால் ஒரு தலைவரை வந்து திரையில் தேரக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு முக்கியமாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவர் தலைவரா நான் வர்றேங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தலைமை பண்புக்கு வர்றவங்களை வந்து நம்ம திரையில தேடுறது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படும் அப்படிங்கறது வந்து தெரியல. நேரடியில் வந்திருக்க அரசியலுக்கு யாருமே விஜய் தப்போ யாரும் நினைச்சா தருள் நிறைய பேர் இருந்தாங்க. வந்தாங்க ஒரு நூற்றுக்கு போய் நினைவு போயிட்டாங்க. யாருமே அவங்க தப்பாயிடும் தொடங்கப்பட்ட கட்சியை வந்து கடைசி வீட்டு சேர்ந்து போறேன். இதுவும் சின்ன இதுவும் அதையும் ஃபாலோ பண்ணாங்க. ஆமா நடிகரி இன்னும் நார்மலி சும்மா ஒரு அரசியல்
அந்த ஃபாதர்த்துக்கு ஒரு நடவடிக்கையாக ஒரு இதாக அரசு வரைக்கும் போராடி வீங்கிட்டீங்க. ஏன்னா நான் பெயின் ரெகுலராக பார்ப்பேன், எல்லா இந்த ஆக்டர்ஸ் ஆனாலும் இமீடியட்டாக கட்சியும் என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அரசு கவர்மெண்ட்னாலும் சிக்கிட்டு அந்த சித்தையும் வெளியே வரத்துக்கு அவங்க கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சிக்கு அவங்க ஃபாதர் போஸ்டுகளுக்காக பண்ணுற அப்படின்னு இருந்தால் அவங்க கடைசி வரைக்கும் நின்று வரட்டும் செய்யட்டும். ஆமாம், நல்லது நடந்த ஒரே இருக்கும் மக்களுக்கு. ஆமாம், நிறைய அடிப்படை மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏதோ நல்ல கொள்கை ஏதோ வச்சிருக்காரு, அது வரட்டும், வந்து என்ன பண்ணாரு பாக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் படம் ஒண்ணு அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றமா தான் இருக்கும், பெரிய பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ரசிகர்கள் எல்லாருமே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். எதிர்பார்த்துருப்பாங்க, கம்மியாயிட்டே வெளில போயிட்டாரு. ரொம்ப பரவாயில்ல, படத்துலேருந்து போனாலும் அரசியல் வந்து எதாவது மக்களுக்கு பண்ணாங்கன்னா ஓகே தான். படத்தில் பண்ண மாதிரியே நேரில் பண்ணாலும் ஓகே தான், அரசியல் வந்து. ஆமாம், ஒரு படத்தில் பண்ணியிருக்காப்புல, அது மாதிரி நேரில் வந்து மக்களில் பண்ணலாம். படத்தில் நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் இப்போ அரசியலில் பண்ணாங்கன்னா நல்லா அவர் அரசியலுக்கு வர்றது வந்து எல்லாருக்குமே கூட ஒரு உரிமை உண்டு, அரசியலுக்கு யாராலும் வரலாம். ஆனால் அரசியலுக்குன்னு ஒரு சில தகுதிகள், என்ன தகுதி அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை வந்து ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும், அணுகுமுறை இருக்கணும். அந்த அணுகுமுறையில் அவருக்கு அரசியலுக்கு கூட எந்த நாலேஜ் இருக்குமாங்கிறது டவுட்டு தான். சினிமாவில் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே ரிட்டையர்ட் ஆகிறார், இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளோதான். இன்றைக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளில் சரியில்லை வைக்கல இருந்தாலும் அவங்ககிட்டன்னு ஒரு அனுபவங்கள் இருக்குது, அந்த அனுபவங்களை வச்சு மக்கள் அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் வந்துட்டு காணாமல் போயிட்டு இப்போ இவரும் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சாருன்னா அவரோட பேரு புகழ்காக தான் இருக்குமோ இல்லையா, மக்களுக்காக எந்த பிரயோஜனம் இருக்குது? இதுக்கப்புறம் படமும் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல, அதை அது அவரோட பர்சனல் விஷயம், நடிக்கிறது நடிக்கிறது சொல்லலாம், அப்புறம் ஸ்டாண்ட் மாறிக்கலாமே. நான் படம் நடிக்கலாம் நடிக்கலாம், அது அவரோட பர்சனல் விஷயம். நீங்கள் ஏன் நடிக்கல எதுக்கு நடிக்கலன்னு கேட்க மாட்டா, நீங்கள் நடிக்கக்கூடாதுன்றது நமக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் வர்றது நல்ல விஷயம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு சூழ்நிலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் டீமு வந்துருக்கு, விஜய் வர்றது ஒரு புதுசாக இருக்குங்க. நடிகர் வராருங்கிறது அவருக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்கு, இருந்தாலும் ஓட்டு நிறையா தெரியும். அவர் வந்து இளைஞருக்கு அவர் தெரியும், படம் நிறையா இது நடத்துகிறாரு அரசியல் வச்சு, என்னென்ன பண்ணால் இப்போ ஒரு வகை பாயிண்ட்னு இருக்குது, நிறைய பேருக்கு ரோடெல்லாம் இதாக இருக்குது, திருப்பி நிறைய பேர் வீடு இல்லை. படத்தில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாதாங்க, இருந்தாலும் அவர் ட்ரை பண்ண அப்படி பண்ணது நல்ல விஷயமா தான் இருக்குது. பொதுமக்களாக அவர் அதை வந்து அவர் ஒரு சேவையாக பார்க்குறாரு. ஸோ அவர் கீழே இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவரோட வழியிலே போகணும்னு ஆசைப்படுறோம். படமும் நடிக்க மாட்டேன்னு சொல்றாருல, அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்து அது அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ட்ராபேக் தான், ஆனால் அவர் அது எப்படி எடுத்துக்கிறாருன்னு அவருக்கு அது முடியும். நல்ல விஷயம்தான், ரொம்ப நாளாக எதிர்பார்க்க நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே ஃபேன்ஸுக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ளஸ் அவர் நடிக்கிறது இல்லை அப்படின்றது ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். விஜய் இதுக்கப்புறம் படத்துலேயே நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருல, அதை பற்றி உன்னோட கருத்து என்ன? விஜய் வந்து இன்னும் படத்துலேயும் நடிக்கணும், மக்களுக்கு எல்லாமே நல்லதுன்னு செய்யணும். படத்துலேயும் நடிக்கணும் நல்லதுன்னு செய்யணும், படத்துலதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன நடிக்கணும்னு அவருடைய திரை உலகில வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சத்துல இருக்கிறாரு, அவரை பத்தி எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட்டு திரையில வந்து நம்மளுடைய தலைவர்களை தேடுவது வந்து என்ன பொறுத்தவரையும் அது சரியா படல. ஏன்னா வந்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய தலைவர், அதுக்காக இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் சிறந்த முறையில இருக்கானோ என்ன பொறுத்தவரையும் அது இல்லை. ஏன்னா எந்த அரசியல் கட்சி நீங்க இன்னைக்கு இறந்துட்டீங்கனாலும் அந்த அரசியல் கட்சியுடைய பின்பலமும்
அவங்களுடைய வாரிசு பலங்களையோ அவங்களுடைய ஊழலையோ லஞ்சத்தையோ இதை மட்டுமே முன் மேற்குறிப்பிட்டே அந்த அரசியல் நடத்துறாங்களே தவிர, இந்த கட்சியை பத்தி சொன்னா அந்த கட்சியை பத்தி அரசியல் பண்றாங்க, அந்த கட்சியை பத்தி சொன்னா இந்த கட்சியுடைய தவறுகளை மாத்தி மாத்தி தான் சொல்றாங்களே தவிர, அந்த தவறை சீர்திருத்தறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆட்சியில நான் என்ன பண்ணுவேன், இந்த பொதுமக்களுக்கு ஒரு பாமர மகனா இருந்தாலும் அந்த மக்களுக்கு என்னுடைய அடிக்கோடிட்டு நான் என்ன காட்டுவேங்கிறது வந்து இன்ன வரையும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. அவரால் என்ன தமிழ் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றத அவர் இது மாதிரி காட்டலாம். ரொம்ப நல்ல விஷயம் தான். அது வந்து அவர் எந்த மைண்ட் செட்ல வந்திருக்காருன்றது வந்து அதாவது மக்களுக்கு சந்தது பண்ணால் பரவாயில்ல, இனி அவர் சஸ்டெயினாக இருப்பாரான்னு தெரில. ஏன்னா இப்போ விஜயகாந்தும் வந்தார், அவரும் நல்லது பண்ணும் அப்படின்னு தான் நினச்சோம் காட்டேன். ஸோ அவருக்காலும் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இவர் சஸ்டெயின் பண்ணுவாரா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க ஏதாவது அவருக்கு பை சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அவர் ப்ரூஃப் பண்ணார் மேபி சஸ்டெயின் பண்ணுவார். ரஜினியா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு உடுசே இல்லாத நாடகம் சிவாஜி அது மாதிரி இவர் ஏதாச்சும் அப்படி ஒரு ட்ரை பண்ண கொஞ்சமாக அவர் 1% மாற்றலாம் அப்படின்னா நல்ல விஷயம் தான் மாட்டார். இதுக்கப்புறம் படத்துலையும் நடிக்க மாட்டேன், படத்தில் நடிக்க சான்ஸ் இல்லைன்னா நடிக்க போய் அது வந்து அவர் வருமானத்தை பொறுத்து. அதனால மக்களுக்கு ஒன்றும் அவர் படத்தில் நடிக்கிறதுனால ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் அதில் பிரயோஜனம் கிடையாது. பொது சேவை பண்ணணும், பொது சேவை பண்ணுன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு போட்டு போய் அது லீக் ஆகும். இப்போ வந்து அவர் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து யூத்து கிரவ இதில் அவருக்கு ரசிகர் பாவா பட்ட வந்து ஆட்சியாக இருந்தால், ஆனால் வந்து எலெக்ஷனுங்கிறத வந்து செக்ஸிசம் வந்து ஒரு 50% தான் எதிர்பார்க்கலாம். 90% வரணும்னா 26 மேலே தான் வரும். அது வந்து இன்னும் வேலை செய்யணும், இன்னும் பார்க்க கஷ்டப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா வந்து பாக்யராஜ், இப்போ இவர் சரத்குமார், அப்புறம் வந்து இவர் கேப்டன் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சதை விட இளைய இவர் விஜயகாந்த் இந்த விஜயவுடன் செய்யலை. கேப்டன் அளவுக்கு இவர் ரீச் ஆகலை, இவர் கேப்டன் அளவுக்கு இன்னமும் ரீச் ஆகி அப்புறம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப இப்போவே இறங்கினார்னா வந்து ரீசண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. 26 வேணால் எதிர்பார்க்கலாம்.